அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி ஜெனரல் ஸ்டடிஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுவாரஸ்யமான, ரொம்ப அழகான, அற்புதமான ஒரு 10 கேள்விகளோட நம்ம இணைஞ்சிருக்கிறோம். அப்படின்னா ஒவ்வொரு நாளுமே ரொம்ப சூப்பரான கேள்விகளோட தான் நம்ம வந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு 10 கேள்விகளோட நம்ம வச்சுட்டு இருக்கோம். அதாவது பாத்தீங்க அப்படின்னா எப்பவுமே என்னன்னா தொய்வு இல்லாம நம்ம பண்ணிட்டு இருக்கிறது அப்படின்றதான் சக்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு நாள் பண்றது அப்படின்றது பெரிய விஷயமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் அல்லது படிச்சுட்டே இருக்கோம் அப்படின்றதான் ரொம்ப சூப்பரான விஷயம். ஸோ அந்த நல்ல விஷயத்த நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குள்ள வரும். அது மாதிரி டெய்லி நம்ம இந்த 10 கேள்விகளை படிக்கும் போது கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் உங்களுக்குள்ள வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நம்ம 10 கேள்விகளை பார்க்கலாம். உங்களோட கேள்விகள் இன்னைக்கு நம்ம என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ 10க்கு 10 யார் எடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அந்த அதிர்ஷ்டசாலி யார் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நீங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, வஉசி சிறை தண்டனை பெற்ற ஆண்டுகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்கிறாங்க. இரண்டாவது கேள்வி, நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. மூன்றாவது கேள்வி, மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. கரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு என்ன பொருள் எப்படி சொல்றாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. என்ற சென்ற பொருள் அப்படின்னு கேட்கிறாங்க. அடுத்து ஐந்தாவது கேள்வி, ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னா, முதல் சங்கம் நடைபெற்ற நகரம் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. ஏழாவது கேள்வி, விஜயநகர அரசின் கடைசி அரசர் என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. எட்டாவது கேள்வி, 1857 பெரும் புரட்சி வெடித்த இடம் எது அப்படின்னு கேட்கிறாங்க. ஒன்பதாவது கேள்வி, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. பத்தாவது கேள்வி, கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. சரிங்களா, 10 கேள்விகள் இப்ப நம்ம சொல்லிட்டோம். சோ இந்த 10 கேள்விகளுக்கான விடையை நம்ம பார்க்க போறோம். உங்களோட நீங்க எழுதிய சரியான விடைகளை நீங்கள் குறித்து கொண்டே வாருங்கள். நானும் என்னோட விடைகளை உங்களுக்கு நான் இப்ப சொல்றேன். சோ நம்ம முதல் கேள்விக்கான விடையை பார்க்கலாம். வஉசி சிறை தண்டனை பெற்ற ஆண்டுகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 40. அடுத்து, நம் வாழ்வில் ஒளி மறைந்து எங்கும் இருள் சூழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சூழ்ந்து விட்டது என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது யாரும் வேற யாரும் இல்ல, ஜவஹர்லால் நேரு. அடுத்த கேள்வி பாத்தீங்கன்னா, மும்பையில் நடைபெற்ற இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அது யார் வேற யாரும் இல்ல, WC பானர்ஜி. இவர் தான் தலைமையை வகிச்சவர். ஸோ அடுத்த கேள்வி அப்படின்றத பாருங்க, கரப்பா என்ற சிந்தி மொழி சொல்லுக்கு டேஸ் என்ற பொருள், இது எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், புதையுண்ட நகரம். சரி, ராஜஸ்தானில் சமண சிற்பங்கள் காணப்படும் இடம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. மவுண்ட் அபு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்த கேள்வி, ஆறாவது கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் சங்கம் நடைபெற்ற நகரம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. முதல் சங்கம் நடைபெற்ற நகரம் என்ன அப்படின்னா, தென்மதுரை அப்படின்னு சொல்றாங்க. தென்மதுரை. அடுத்த கேள்வி, விஜயநகர அரசின் கடைசி அரசர் யார் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா, மூன்றாம் ஸ்ரீரங்கர். அடுத்த கேள்வி, எட்டாவது கேள்வி, 1857 பெரும் புரட்சி வெடித்த இடம் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பராக்பூர் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த கேள்வி பாருங்க, பம்பாயில் தன்னாட்சி கழகத்தை தோற்றுவித்தவர் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திருமதி அன்னி பெசன்ட். உங்களுக்கு தெரியும் அனிபெசன்ட் அம்மையார், அதுதான் அவங்க தான் வந்து இதை பண்ணவங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் மூலம் தேசிய உணர்வை தூண்டியவர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. இது நமக்கு தெரிஞ்ச கேள்விதான், பாலகங்காதர திலகர். அவர் தான் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்த கணபதி மற்றும் சிவாஜி பண்டிகைகள் கூட தேசிய உணர்வை தூண்டியவர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைய 10 கேள்விகளும் வெற்றி கேள்விகளாக இப்பொழுது உங்கள் கண் முன்னால் வந்து நிற்கிறது. இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் நீங்கள் சரியான, ஏன்னா இது இன்னைக்கு ஈஸியான கேள்விகள் அப்படின்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பா நல்ல பதில் அடிச்சிருப்பீங்க அப்படின்ற நினைக்கிறேன். கண்டிப்பா வந்து ஏறக்குறைய நீங்க 10க்கு 10 கூட வாங்கியிருக்கலாம். அந்த மாதிரி ஒரு ரொம்ப ஈஸியான
சூப்பரான கேள்விகள் தான், சரியா? அதனால நல்லா பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. தொடர்ச்சியாக பயிற்சி செய்து கொண்டே இருங்கள், பயணம் செய்து கொண்டே இருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படும் என்று சொல்லி இந்த 10 கேள்விகளோட இன்றைய அன்னை டிஎன்பிஎஸ் ஜெனரல் ஸ்டடி வகுப்பை இதை நிறைவு செய்ய மீண்டும் இதே போல புதிய 10 கேள்விகளோடு நாளை உங்களை சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர். நன்றி, வணக்கம்.